சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி அசோக்குக்கு 2 days பிஃபோர் வந்து பேபி கேர்ள் பிறந்துச்சு. இவங்க இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க பேபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேபி வச்சுருக்க மாதிரியும் நிறைய வீடியோஸ் இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. 39 and 40 weeks பிறக்க வேண்டிய பேபி வந்துட்டு இவங்களுக்கு வந்து 38 weeks பிறந்துருச்சு. ஸ்ரீதேவி அசோக் அவங்க பேபி பாம்போட நிறைய மேட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆனால் வந்து சீக்கிரமாக அவங்க குழந்தை பிறந்தனால இப்போ வந்து லேட்டாக வந்து இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கலர்ஃபுல் காஸ்டியூம்ஸோட டிஃப்ரெண்ட்டான மேக்கப் அண்ட் ஹேடுலாம் போட்டு ரொம்ப அழகான ஃபோட்டோஷூட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க ஸ்ரீதேவி அசோக். இப்போ அவங்க பேபி பிறந்ததுக்கப்புறமும் இந்த மேட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்ஸ்லாம் இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ரீதேவி 20 இயர்ஸ்க்கு மேலே சீரியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அப்போலாம் வந்து அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அவங்க குழந்தை கன்சீவ் ஆனதுக்கப்புறமா அவங்க ப்ரெக்னென்சிலேருந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இவங்க அவங்க ப்ரெக்னென்சியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையும் வந்து அவங்க சோஷியல் மீடியா பேஜஸில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மூலமாகவே ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி அசோக் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டான சாய் பிரமோதித்தா கூடவும் அதே மாதிரி ஸ்ரேயா அஞ்சனா எல்லா கூடவும் சேர்ந்து சில ஃபோட்டோஷூட்ஸும் எடுத்திருக்காங்க. இதையும் வந்து இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ரீதேவி அசோக் ஒரு பாசிட்டிவான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். யார் வந்து அவங்க பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க கூட மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. யாராவது நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாலோ ஏதாவது சொன்னாலோ அதை கண்டிப்பாக இக்னோர் பண்ணிட்டு ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்ரீதேவியோட அந்த மேட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க திவ்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.